Now example 4.64 using mathematical induction show that for any natural number. இப்ப நம்ம பார்த்துட்டிருக்கிறது வந்து 11th math last video உடைய continuation வந்து இப்ப பார்க்கறோம். Chapter 4ல 11th math by principle of mathematical induction வருது இல்லையா? இந்த டைப்ல வரக்கூடிய சம் வந்து பார்த்துட்டிருக்கோம். இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் வரக்கூடியது step 1. Step 1 என்ன? प्रीवियस वीडियो சொல்லிருக்கோம் n equal to 1 அப்படினு சொல்லி எடுத்துட்டு बिफोर தட் இந்த ஸ்டேட்மென்ட் p of n அப்படினு சொல்லி எழுதிக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். let the statement be p of n அப்படினு சொல்லி வெச்சுக்கலாம். இப்போ ஸ்டெப் 1ல n equal to 1 அப்படினு வெச்சிட்டு இத வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணனும். அப்ப LHS ல இங்க இதுதான் LHS இத எடுத்துக்க லாஸ்ட் ஸ்டெப் தான் எடுத்துக்கணும். 1/1 (1+1)=1/2. இப்போ இந்த இடத்துல RHS எடுத்துக்க. இப்போ நம்ம LHS எடுத்துட்டு 1/2 அப்படினு சொல்லிட்டோம். RHS ல n க்கு பதிலா 1 கீழ 1+1)=1/2. சோ LHS ஆன்சர் 1/2, RHS ஆன்சர் 1/2. So LHS and RHS are equal, which implies P of 1 is true for n equal to 1. N equal to 1 அப்படிங்கிறதுக்கு P of 1 true அப்படினு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம். So next வந்து step 2. Step 2 ல நம்மள அஸ்யூம் பண்ணிக்கிறோம். Let us assume for n equal to k. For n equal to k, the statement is true. Statement நம்ம என்ன வச்சிருக்கோம்? P of k. So that is P of k equal to இங்க 1 × 2. இந்த statement அப்படியே எழுதிக்கணும். But lastல வரப்ப கவனமா n க்கு பதிலா k அப்படினு சொல்லி வெச்சுக்க. Equal to wherever n அங்க k அப்படினு சொல்லி மாத்திக்கணும். Is true அப்படினு சொல்லி எடுத்துக்கணும். சோ இதுதான் थर्ड ஸ்டெப் டு ப்ரூவ். n இப்போ நம்ம என்ன எடுத்துக்கறோம்? k plus 1. ஃபர்ஸ்ட் n equal to 1 னு எடுத்தோம். அடுத்து n equal to k னு எடுத்து அஸ்யூம் பண்ணிட்டோம் இது ட்ரூ அப்படினு சொல்லி. இப்போ n equal to k plus 1 அப்படிங்கிறது ட்ரூ னு ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம ஸ்டெப் 2 வந்து எப்பவுமே யூஸ் பண்ணனும். சோ இப்போ நம்ம ஸ்டேட்மென்ட் எப்படி எழுதலாம்? How will you consider LHS p of k plus 1 equal to in the statement 1/1 × 2, 1/2 × 3, etc. Last 1/k க்கு பதிலா k plus 1 அப்படினு எழுதணும். அதே மாதிரி இந்த பிராக்கெட்ல k plus 1 plus 1. So இங்க that is equal to RHS ல என்ன எழுதணும்? kங்கிறதுக்கு பதிலா k இது நாம கொண்டு வரணும் இல்லையா? ப்ரூவ் பண்ணனும். இது எழுத கூடாது. So that is equal to 1/1 × 2 + 1/2 × 3 + etc. 1/k + 1. இது நாம எப்படி எழுதணும்? k + 2. இப்ப நான் இந்த வீடியோ அழிக்கல, நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன். இப்ப நான் எழுதின ஸ்டெப் வந்து ராங். இருந்தாலும் பரவாயில்ல, நான் இதை வந்து வீடியோ அழிக்காம தான் எடுக்க போறேன். என்ன காரணம் அப்படின்னா, பார்த்து கடகடன்னு கேன்னு வந்தா k + 1, அது k + 1 அப்படின்னு எழுதிட்டாங்க. நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தபடி இந்த டோட்டல் ஸ்டெப்பையும் எழுதிட்டு ப்ளஸ் k + 1 அப்படின்னு சொல்லி வரணும் அடுத்த ஸ்டெப்பில். அதாவது இது டோட்டல் ஸ்டெப்பும் நமக்கு வந்து என்ன வரும்? அங்கே வேண்டாம், இங்கே பாரு. இது கம்ப்ளீட்டாக எழுதிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் நெக்ஸ்ட்டு ஒன் மோர் ஸ்டெப் எழுதணும். ஒன் மோர் ஸ்டெப் என்ன? இந்த கே அப்படிங்கிற இடத்துல k + 1 சொல்லி எழுதியிருக்கணும். ஸோ இது வந்து ராங். பட் இருந்தாலும் நான் வீடியோ அழிக்காம தான் எழுதுகிறேன். இப்போ அடுத்தது எப்படி எழுத போகிறேன்னு பார்க்கலாம். இப்போ பி ஆஃப் k + 1 எப்படி எழுதணும்னா, 1/1 × 2, இங்கே 2 × 3, தென் ப்ளஸ் எட்ஸெட்ரா. இங்கே 1/ வழக்கமாக எழுதுறது இந்த k + 1 எழுதிட்டு லாஸ்ட் ஸ்டெப்பில் 1/ ஏன்னா இங்கே கேன்னு இருந்தால் இதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். பட் k + 1 இருக்கிறதுனால இந்த கேக்கு பதிலாக என்ன எழுதணும்? k + 1, தென் ப்ராக்கெட்லேயும் k + 1, தென் அனதர் 1.
So, inge k nirindhanda k bracket k plus 1. But inge k plus 1 nirukkanala k plus 1 bracket k plus 1 plus 1. So, ippon na inge bracket pôrradhu vandhu. This is nothing but p of k plus. Idhu vandhu as usual appadi eludhikka. K plus 1 then k plus 2. இப்ப p of k னா நம்ம rss ல என்ன எழுதணும் p of k ல இத பாத்தீங்கன்னா p of k ல rss ல k by k plus 1 அப்படினு சொல்லி இருக்கு you see this k by k plus 1 so இது வந்து இந்த p of k க்கு பதிலா ரொம்ப ஈஸியானது sorry k by k plus 1 இதுதான் இந்த p of k அப்படிங்கிறது plus 1 by k plus 1 then k plus 2 இப்போ எது காமனா இதுக்கு வேணா ஸ்டெப்ல வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம் இங்க from step 2 step 2 படி இத வந்து நம்ம அசிம் எடுத்துட்டோம் இப்போ எது காமனா இருக்கு இங்கேயும் k plus 1 இருக்கு இங்கேயும் k plus 1 இருக்கு அத காமனா எடுத்துக்க so 1 by k plus 1 நியூமரேட்டர்ல ஒரு k இருக்கு then 1 by k plus 2 Now you take the LCM for this. So 1 by k plus 1 cross multiply panna k bracket k plus first LCM epome keela eludhikka then inge plus 1 so that is equal to 1 by k plus 1 k vandu ulle kondu po அப்போ k ஸ்கொயர் பிளஸ் 2k பிளஸ் 1 பை k பிளஸ் 2 ஸோ ஈக்குவல் டு 1 பை k பிளஸ் 1 திஸ் இஸ் நத்திங் பட் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இல்லையா அதனுடைய எக்ஸ்பென்ஷன் தான் இது இங்கே k பிளஸ் 2 அப்போ k பிளஸ் 1 ஒரு k பிளஸ் 1 கேன்சல் ஆயிரும் இப்போ நியூமரேட்டரில் ஒரு k பிளஸ் 1 பை கே பிளஸ் டூ இங்கே என்னென்ன ஆரம்பித்தோம் பி ஆஃப் கே பிளஸ் ஒன் அப்படின்னு சொல்லி எழுதணும் இங்கே ஃப்ரம் டூ பார்த்தீங்கன்னா பி ஆஃப் கே அப்படின்னு இருந்ததுன்னா மேலே ஒரு கே கீழே வந்து கே பிளஸ் ஒன்னு இருந்தது இங்கே பி ஆஃப் கே பிளஸ் ஒன்னு இருந்ததுன்னா மேலே அதே டேர்மு கீழே வந்து அது கூட இது வேணால் நீ பிரித்து வேணால் நான் காமிக்கிறேன் கே பிளஸ் ஒன் தென் கே பிளஸ் ஒன் தென் ப்ளஸ் ஒன் இப்படி பிரிச்சுக்க இப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ வித் இம்ப்ளைஸ் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் ஈஸ் ட்ரூ இது வந்து எந்த ஸ்டெப்பை வச்சு நம்ம யூஸ் பண்ணணும் ஃப்ரம் டூ மே ஸ்டெப் டூ வந்து நம்ம யூஸ் பண்ணால் அதனால் த வேலிடிட்டி ஆஃப் யூ ஃபாலோஸ் இந்த ஒரு ஸ்டெப் எழுதியிருக்காங்க இந்த லாஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம இந்த மாதிரி எழுதி முடிச்சுக்கணும் ஃபைனலாக இந்த ஸ்டெப் வரும்